ஊடு கதிர்கள், எக்ஸ்ரேஸ். மின்காந்த நிறமாலை தொடர்ல சென்ற பதிவுல புற ஊதா கதிர்களை பத்தி பார்த்திருந்தோம். இந்த பதிவுல ஊடு கதிர்கள் அல்லது எக்ஸ் கதிர்கள், எக்ஸ்ரேஸ பத்தி பார்க்க போறோம். ஊடு கதிர்கள் அல்லது எக்ஸ் கதிர்கள் என்ற உடனே பெரும்பாலானவருக்கு தெரிஞ்ச ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம்னா அதனுடைய மருத்துவமனை பயன்பாடு தான். ஆனா தொழில்நுட்பத்துடைய முன்னேற்றத்தின் மூலமா இன்னைக்கு இது பெரும்பாலான துறைகள்ல மற்றும் இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. உயிரியல் துறை, தொழிற்சாலை ஆய்வுகள், சோதனை கூடங்கள் மற்றும் வானவியல் ஆய்வுகளுக்கும் பயன்படுத்தப்படுது. இதனுடைய அதிர்வு எண் ஃப்ரீக்வன்சி 30 பெட்டாஹெர்ட்ஸ்ல இருந்து 30 எக்ஸாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதனுடைய அலை நீளம் வேவ்லென்த் 10 நானோமீட்டர்ல இருந்து 0.01 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதனுடைய ஆற்றலின் வரம்பு 100 எலக்ட்ரோவால்ட்ல இருந்து 100 கிலோ எலக்ட்ரோவால்ட் வரைக்கும் இருக்கும். ஊடு கதிர்கள் அல்லது எக்ஸ் கதிர்கள் தோராயமா 2 வகைகளா வகைப்படுத்தப்படுது. மென்மையான எக்ஸ் கதிர்கள் மற்றும் கடின எக்ஸ் கதிர்கள், சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் அண்ட் ஹார்ட் எக்ஸ்ரேஸ். மென்மையான எக்ஸ் கதிர்கள் பெரும்பாலும் 10 நானோமீட்டர் தான் இருக்கும். அதோட இவை குறைஞ்ச சக்தியோட இருக்கிறதுனால காற்றுனாலையும் நீர்னாலையும் இலகுவா உறிஞ்சப்படுது. ஆனா கடின எக்ஸ் கதிர்களுடைய அலை நீளம் 0.1 நானோமீட்டருக்கும் கீழே இருக்கும். அதனால இவை அதிக சக்தி வாய்ந்தது. இவற்றினுடைய ஊடுருவும் திறன் காரணமா இவை பல இடங்கள்ல பொருட்களுடைய உட்புறத்தை படமாக்க பயன்படுத்தப்படுது. எடுத்துக்காட்டா மருத்துவ துறைகள்லயும் விமான நிலையத்துல உள்ள சோதனை சாலைகள்லயும் பயன்படுத்தப்படுது. அணுக்களினுடைய அளவும் கடின எக்ஸ் கதிர்களுடைய அலை நீளமும் ஒரே அளவா இருக்கிறதுனால இவை படிகவியல் துறையில கிறிஸ்டலோகிராஃபில படிக கட்டமைப்பை தீர்மானிக்க பயன்படுத்தப்படுது. இந்த மின்காந்த அலைகள் மின்காந்த நிறமாலையில காமா கதிர்கள் இருக்க அதே பகுதியில தான் இருக்கும். இவற்றை வேறுபடுத்துறது அதனை உண்டாக்குற மூலங்கள் தான். எக்ஸ் கதிர்கள் எலக்ட்ரான்கள்னால உமிழப்பட்டு வெளிவருது. ஆனா காமா கதிர்கள் அணுக்கருவுல இருந்து உமிழப்பட்டு வெளிவருது. ஊடு கதிர் அல்லது எக்ஸ் கதிர்கள் அதிக சக்தி உள்ள மின்காந்த கதிர்கள்ன்றதுனால அவற்றினுடைய அயனியாக்கும் அல்லது அயனைசாக்கும் ஆற்றல் புற ஊதா கதிர்களுடைய ஆற்றலை விட ரொம்பவும் அதிகமானது. இதனால பொருட்களை அயனியாக்கி ரசாயன பிணைப்புகளை கெமிக்கல் பாண்ட்ஸ உடைக்கிற அளவுக்கு ஆற்றல் இவைகளுக்கு உண்டு. இந்த பண்பின் காரணமா தான் எக்ஸ் கதிர்கள் உயிர்களுக்கு மிகவும் ஆபத்தானதுன்னு கருதப்படுது. மென்மையான எக்ஸ் கதிர்களையும் சரியான பாதுகாப்பு இல்லாம நீண்ட காலம் கையாண்டா டிஎன்ஏ மூலக்கூறுகள்ல ஒழுங்கு குலைஞ்சு அது புற்றுநோய்க்கு வழிவகுக்கலாம். ஆனா அதே சக்தி உள்ள எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி புற்றுநோய அழிக்கவும் செய்யலாம். மருத்துவமனைகள்ல எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி வர ஆபத்தை விட நன்மை அதிகமா இருக்கிற பட்சத்துல தான் அவை பயன்படுத்தப்படுது. எக்ஸ் கதிர்கள் கண்ணுக்கு புலனாகும் ஒளிய விட ரொம்பவும் குறைவான அலை நீளத்தோட இருக்கிறதுனால சாதாரண நுண்ணோக்கி அல்லது மைக்ரோஸ்கோப்பை விட எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துற நுண்ணோக்கி பார்க்க அதிக தெளிவானதா இருக்கும். 1895 ஜெர்மனியை சேர்ந்த வில்லம் கோன்ராட் ரென்ச் என்ற இயற்பியலாளர் கூக்ஸ் மின்சார குடுவையில மின்சாரத்தை பாய்ச்சி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் போது 9 தொலைவுல புளோரசன்ட் ஒளிர்ம பொருள் தானாகவே மின்னி ஒளிர்வதை கண்டு திகைப்புற்றாரு. காகிதம் அட்டைன்னு பல்வேறு பொருட்களை கொண்டு அந்த குடுவையை மறைச்சு மறுபடியும் பல சோதனைகள் செஞ்சு பார்த்து ஒளிர்ற திரைய பல்வேறு தொலைவுகள்ல வச்சாலும் அந்த திரை தொடர்ந்து ஒளிரத பார்த்து வியப்புற்றாரு. கூக்ஸ் குடுவையில இருக்க கேத்தோட் கதிர்கள் அல்லது எதிர் மின்னோட்ட கதிர்கள் காந்த புலத்தினால திசை மாறும். ஆனா ரஞ்சன் கண்ட மர்ம கதிர் காந்த புலத்தினால திசை மாறல. ஒளி எப்படி பாயுமோ அதே போல நேர்கோட்டுல மட்டுமே பாஞ்சிருக்கு. இப்படி ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கும் போது எதிர்ச்சியா அவருடைய கை அந்த கதிர்களை இடைமறிக்க எதிர் திசையில
அவர் கைகள்ல உள்ள எலும்புகள் சற்றே தெளிவில்லாம ஒரு பிம்பம் போல காட்சி அளிச்சிருக்கு. இத பார்த்த ரஞ்சன் தான் ஒரு மர்ம கதிரை கண்டுபிடிச்சிட்டோன்றத புரிஞ்சுகிட்டாரு. இத சோதனை செய்ய கதிர்கள் பாயிற எதிர் திசையில புகைப்பட நெகட்டிவை வச்சு அவர் மனைவியினுடைய கைய மர்ம கதிர்களை பாய்ச்சி படம் எடுத்தாரு. இதுதான் உலகத்துல எடுக்கப்பட்ட முதல் எக்ஸ்ரே படம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு அவருக்கு சரியா புரியாததுனால கணித மாறலிகள்ல வரா மாதிரி எக்ஸ்னு குறிப்பிட்டு எக்ஸ் கதிர்கள்னு பெயரிட்டாரு. அதன் பின்னர் இதுவே அதனுடைய பெயரா ஆயிடுச்சு. ஆனா சில மொழிகள்ல இக்கதிர்களை ரஞ்சன் ரேஸ், ரஞ்சன் கதிர்கள் தான் அழைக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட சில மாதங்கள்லயே இவை மருத்துவமனைகள்ல பயன்படுத்தப்பட்டது. ஒரு கூக்ஸ் குடுவை இருந்தாலே எக்ஸ் கதிர்களை எளிதா உருவாக்க முடியும்ன்ற காரணத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல எக்ஸ் கதிர்களை இயக்கும் நிலையங்கள் ஐரோப்பால மூளை முடுக்கெல்லாம் தோன்றி உங்கள் எலும்புகளை பாரீர்னு கூவி கூவி அழைச்சாங்க. விளையாட்டுக்கும் வெடிக்கைக்கும் எக்ஸ் கதிர் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. ஆனா எக்ஸ் கதிர்கள் பயன்பாட்டுல கவனம் தேவைன்னும், கவனமின்றி பயன்படுத்தினா உடல் செல்கள் பாதிக்கணும், அது உயிருக்கு உலை வைக்கலாம்னும், அதனால அத கவனத்துடன் கையாளணும்னு அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டது. இக்கதிர்களை கண்டறிஞ்சதுக்காக வில்லம் கோடாட் ரஞ்சனுக்கு 1901 இயற்பியலுக்கான முதல் முதலான நோபல் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்துல எக்ஸ் கதிர்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரியலனாலும் இப்ப நமக்கு தெரியும். கூக்ஸ் குடுவையில எதிர் மின்னேற்ற தகடு கேத்தோட் பிளேட்டை மின் ஆற்றல்னால சூடாக்குனா அது எலக்ட்ரான்களை அதிவேகமா உமிழும். இவை நேர் மின்னேற்ற தகடு ஆனோட் பிளேட்டின் மீது படும்போது அது எக்ஸ் கதிர்களை உருவாக்கும். இத மேலும் விரிவா பார்த்தோம்னா வேகமா பாஞ்சி வர எலக்ட்ரான் அணுக்கருக்கு நியூக்ளியஸ்க்கு நெருக்கத்துல வரும்போது சட்டுன்னு வேகம் குறைஞ்சு திசை மாறும். அப்போ ஓரளவு ஆற்றல் எக்ஸ் கதிரா வெளிப்படும். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை, வேகமா பாஞ்சி வர எலக்ட்ரான் அது மோதிர அணுக்குள்ள இருக்க ஒரு எலக்ட்ரான வெளித்தள்ளிடும். இதனால அந்த அணுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தினால உண்டாகிற ஆற்றல் எக்ஸ் கதிரா வெளிப்படும். பொதுவா எக்ஸ் கதிர்கள் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாதனாலும் சில பிரத்யேக சூழ்நிலைகள்ல தெரிய வாய்ப்பு இருக்கு. அதோட எக்ஸ் கதிர்களுடைய அடர்த்தி அதிகமா இருந்தாலும் தெரிய வாய்ப்பு இருக்கு.